எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது இந்திய பண்பாட்டின் இயல்புகள். இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இந்த பாடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா TNPSC தேர்வுகளில், அதாவது வரலாறு பகுதியில் வரக்கூடிய ஒரு பாடப்பகுதி இந்திய பண்பாட்டின் இயல்புகள். இதை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல பண்பாடு. பண்பாடு எனும் சொல் பண்பாடு எனும் தமிழ் சொல்லிலிருந்து தோன்றியது. பண்படுத்துதல் என்பதற்கு செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் என்பது பொருள். பண்படுத்துதல் என்பதற்கு செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் என்பது பொருள். கல்ச்சுரா என்ற லத்தீன் சொல்லுக்கு சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி என்று பொருள், அதாவது இன் கண்டிஷன் சூட்டபிள் ஃபார் க்ரௌத். இந்த கல்ச்சுரா சொல்லின் திரிபே கல்ச்சர் என்ற ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், 1937 கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு எனும் தமிழ் சொல்லை டி கே சிதம்பரநாதனார் பயன்படுத்தியதாக பேராசிரியர் எஸ் வையாபுரியார் குறிப்பிடுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கிய நலனாக வச்சுங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1937 கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு எனும் தமிழ் சொல்லை TK சிதம்பரநாதனார் பயன்படுத்தியதாக பேராசிரியர் எஸ் வையாபுரியார் குறிப்பிடுகிறார். பண்பாடு என்பது மனிதனின் அகம், அதை வெளிப்படுத்தினால் நாகரிகம். நாகரிகம் மாறுதலுக்கு உள்ளாகும், பண்பாடு நிலைத்து நிற்கும். அதே மாதிரி பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று இந்திய பண்பாட்டின் இயல்புகளை கலித்தொகை கூறியுள்ளது. அதே மாதிரி பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று பண்பாட்டை பற்றி வள்ளுவர் திருக்குறள் மூலமாக கூறியுள்ளார். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பண்பாடு பற்றிய அறிஞர்களின் வரையறை. இது ஒன்றுன்னா பாருங்க, சில சமயம் இந்த வரையறைகள் கேட்கறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஏதாவது ஒரு கேள்வி வரும், மேக்சிமம் வராது, இருந்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உங்களால் பதிலளிக்க ரெடியாக இருக்க வேணும். முதல்ல, பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று விவேகானந்தர் கூறியுள்ளார். அடுத்தது, பண்படுவது பண்பாடு, பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல். திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம் என்று கூறியுள்ளார் தேவநேய பாவாணர். அடுத்து, சே வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து பண்பாட்டை பற்றி எப்படி கூறியிருக்காரு, பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும், காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகின்றது. சே வைத்தியலிங்கம் இந்த மாதிரி கூறியிருக்கார். அதே மாதிரி இபி டெய்லர் வந்து எப்படி கூறியிருக்கார்னா, மனிதன் சமுதாயத்தில் ஓர் அங்கத்தினன், இந்நிலையில் அவன் அடைந்துள்ள அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்க கோட்பாடுகள், சட்டம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தன்னுள் அடங்கிய ஒரு முழுமையான தொகுப்பே பண்பாடு என்று கூறியுள்ளார் இபி டெய்லர். அடுத்தது, மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இனத்தவரிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவது பண்பாடாகும் என்று கூறியுள்ளார் ரூத் பெனிடிக்ட். அடுத்தது, அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில்தான் பண்பாடு மிளிர்கிறது என்று கூறியுள்ளார் வால்டேர். பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு. மனிதனுடைய உடை, ஆயுதங்கள், கருவிகள், மறைவிடம், ஆன்மீகம்,
மொழி இலக்கியம் போன்றவற்றை உள்ளடக்கியது என்று எல்வுட் மற்றும் பிரவுன் கூறியுள்ளார். அடுத்து, மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடு என்று சிசி நார்தத் கூறியுள்ளார். அடுத்தது, ஒருவர் தம் குணநலன்களை நிரப்புவதிலும் தம்மை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பேணுவதிலும் பேரவா கொண்டிருக்கும் நிலை பண்பாடாகும் என்று மேத்யூ ஆர்னால் கூறியுள்ளார். பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர் என்று மாலினோசு கூறியுள்ளார். அடுத்தது, ஆடம்சன் ஓபல் வந்து எவ்வாறு கூறியுள்ளார்னா, பண்பாடை பற்றி, பண்பாடு என்பது மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயல்படும் போது உண்டாகும் நடத்தை முறைகளின் சேர்மமாகும். இஃது அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது. உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராதது பண்பாடு என்று ஆடம்சன் ஓபல் கூறியுள்ளார். அடுத்தது, கே எம் முன்சி எவ்வாறு கூறியுள்ளார்னா, பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை. இவ்வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளினால் ஊக்குவிக்கப்படுகிறது. அடுத்தது, அமெரிக்க மானுடவியலாளர்கள் எப்படி கூறியிருக்காங்கன்னா, தனி சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடு என குறிப்பிடத்தக்கவனாகும் என்று அமெரிக்க மானிடவியலாளர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ இதுவரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பண்பாட்டை பற்றி அறிஞர்களின் வரையறை, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி கூறியிருக்காங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னாவே போதும், ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னாவே போதும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் கிடையாது, இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் எழுத ரெடியாக இருக்கணும். அடுத்து, இப்போ இனி வரக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுங்க. இந்திய பண்பாட்டை அறிய உதவும் தொன்மை சான்றுகள், இலக்கிய சான்றுகள், வேதங்கள், இதிகாசங்கள், தர்ம சாத்திரங்கள், நூல்கள், பௌத்த சமய இலக்கியங்கள், சமண நூல்கள், தனி இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், நாட்டுப்புற பாடல்கள் ஆகியவை இலக்கிய சான்றுகளாக உள்ளன. அதில் நாம் ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். இந்திய பண்பாட்டை அறிய உதவும் தொன்மை சான்றுகளில் முதல்ல வேதங்கள். வேதங்களில் என்னென்ன, நான்கு வேதங்கள் முக்கியமாக, ரிக், யசூர், சாம, அதர்வன. இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தவை வேதங்கள். அக்காலத்தில் பின்பற்றப்பட்ட சடங்கு, வானநூல், மருத்துவம், மொழி நூல், வேள்விகளின் வகைகள், இல்லற துறவரத்தாரின் வாழ்க்கை நெறிமுறைகளை விளக்கியுள்ளன இந்த வேதங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததுல இரண்டாவது, இதிகாசங்கள். இதில் ராமாயணம், மகாபாரதம் என்பது முக்கிய இதிகாசங்கள். அக்கால அரசியல், சமுதாய போராட்டங்கள், நகர வாழ்க்கை, வரிகள், தண்டனைகள், பல்வேறு மாந்தர்களின் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றையும் அறிய முடிகிறது இதிகாசங்களிலிருந்து. அடுத்து, தர்ம சாத்திர நூல்கள். மூன்றாவது, தர்ம சாத்திரங்கள் நூல்கள். அதில் ஒன்றொன்றா பார்க்குறோம். தர்ம சாத்திர நூல்கள், மனு, யஷ்னவால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோர் எழுதிய நூல்களையே தர்ம சாத்திர நூல்கள் என்கிறோம். பதினெண்கீழ்கணக்கு நூல்கள். பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன. திருக்குறள். திருக்குறள் எக்காலத்துக்கும் உகந்த உலக மக்களின் வாழ்வியலுக்கான அறநெறிகளை எடுத்துரைக்கிறது. அப்போ எக்காலத்துக்கும் உகந்த உலக மக்களின் வாழ்வியலுக்கான அறநெறிகளை எடுத்துரைக்கிறது திருக்குறள். அடுத்தது, நாலடியார். நாலடியார் வந்து அறக்கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. அடுத்து, அறநெறிச்சாரம். இது வந்து பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்துகிறது அறநெறிச்சாரம். ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி மக்கள் பின்பற்றத்தக்க பண்பாட்டு கூறுகளை எளிய ஓரடி பாடலாக வெளிப்படுத்துகிறது.
அப்போ மக்கள் பின்பற்றத்தக்க பண்பாட்டு கூறுகளை எளிய ஓரடி பாடலாக வெளிப்படுத்துகிறது ஆத்திச்சூடி. இதில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பௌத்த சமய இலக்கியங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமய நூல்கள் முப்பிரிவுகளாக உள்ளன. என்னென்ன? சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம். இது மூணும் தான் பௌத்த சமய நூல்கள். சுத்த, வினய, அபிதம்ம பீடகங்கள். தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவியிருந்ததை மணிமேகலை காப்பியத்தின் வாயிலாக அறிவோம். அடுத்தது சமண நூல்கள். புத்தரின் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எடுத்துரைப்பவை பௌத்த சமய இலக்கியங்கள். பாலி, பிராகிருதம் ஆகிய மொழிகளில் இவை எழுதப்பட்டுள்ளன. இது வந்து புத்த நூல்கள். அதே மாதிரி சமண நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆகம சித்தாந்தங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் காப்பியங்கள் சமணத்தின் தத்துவங்களை அறிய உதவுகின்றன. அடுத்து தனி இலக்கியங்கள். புறநானூற்றின் வாயிலாக வெளிப்படும் மேலும் சில பண்பாட்டு செய்திகள் பின்வருமாறு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றுனா பாருங்க, புறநானூற்றின் மூலம் அறியப்படும் பண்பாட்டு செய்திகள். 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 67 வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. கடையேழு வள்ளல்களின் கொடை திறம், பாணர், விரலியர், கூத்தர் போன்றோரின் கலைத்திறம் பற்றி புறநானூற்றின் வாயிலாக வெளிப்படுகிறது. பாரத போரின் போது உதியன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை. இறந்தவரை தாலியில் வைத்து புதைத்தல், நடுகள், கணவர் இறப்பிற்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல், கைமை நோன்பு நோற்றமை, உடன்கட்டை ஏறல், இவைகள்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே மாதிரி தமிழர் திருமண முறை வந்து அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது பொதுமை நோக்கம். அன்பின் சிறப்பு ஐங்குறு நூறு. அதே மாதிரி இல்லற வாழ்வியல் வந்து விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை பற்றி நற்றினை கூறியுள்ளது. மார்களின் நோன்பு பற்றி கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் பண்பாட்டின் இயல்புகள், கூறுகள். அடுத்தது நாட்டுப்புற இலக்கியங்கள். நாட்டுப்புற இலக்கியங்கள் என்ன? ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்களாகும். இலக்கியங்கள் காலங்காட்டும் கண்ணாடிகளாக விளங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடியாக விளங்குகின்றன என கூறியுள்ளார் பேராசிரியர் சு சக்திவேல் அவர்கள். அதே மாதிரி நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோல்க்லோர் என்ற சொல்லை 1846 வில்லியம் ஜான் தாமஸ் என்பவர் உருவாக்கினார். பழங்கால பண்பாட்டின் எச்சம், அதாவது கல்ச்சுரல் சர்வைவல், நாட்டுப்புறவியல் என்பது அவரது கருத்தாகும். யாருடைய கருத்து? வில்லியம் ஜான் தாமஸ் அவர்களுடைய கருத்து. அடுத்து நாட்டுப்புற பாடல்கள். தொல்காப்பியர் குறிப்பிடும் பண்ணத்தி என்பது பாமரர் பாடல்களை குறித்தது. பண்ணத்தி, இதில் பழமையான பாடல்களிலுள்ள பொருளையே தனக்கு பாடுபொருளாக கொண்டு பாட்டு முறையும் போன்று செய்யப்படுவனவற்றை பண்ணத்தி என்பர். நல்லா வச்சுங்க, பழமையான பாடல்களிலுள்ள பொருளையே தனக்கு பாடுபொருளாக பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவனவற்றை பண்ணத்தி என்பர். பண்ணத்தி, பண் கூட்டல் நத்தி, பண்ணத்தி, பண்ணை விரும்புவது என பொருள்படும். பண்ண பாடல், பாடலை விரும்புவது தான் பண்ணத்தி. அடுத்து நாட்டுப்புற கதைகள். பொருள் மரபில்லா பொய்மொழி யானும், பொருளோடு புணர்த்த நகைமொழி யானும், தொல்காப்பிய நூற்பா கூறியுள்ளது. அதே மாதிரி காப்பியங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தவை கதைப்பாடல்கள். கதைப்பாடலுக்கு தமிழில் அம்மானை என்று பெயருண்டு. அப்போ கதைப்பாடலுக்கு தமிழில் என்ன பெயர்? அம்மானை. சிலப்பதிகாரத்தில் அம்மானை என்ற சொல் முதன் முதலாக கையாளப்பட்டுள்ளது. அடுத்தது கதைப்பாடல்கள் நான்கு பகுதிகளாக கொண்டுள்ளது. என்னென்ன? காப்பு அல்லது வழிபாடு. காப்பு அல்லது வழிபாடுன்னு என்னது? இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது. அடுத்து குருவணக்கம் என்பது
முதல்ல காப்பு அல்லது வழிபாடு. குரு வணக்கம்னா தனக்கு பாடம் சொன்ன குருவுக்கு வணக்கம் செய்ய பாடுவது குரு வணக்கம். அடுத்து வரலாறு. வரலாறு என்பது நடந்த நிகழ்வை கதை பாடலாக பாடுவது. அடுத்து வாளி. கதை கேட்போரும் மற்றோரும் கடவுளர் அனைவரின் அருளும் பெற்று வாழ்க என வாழ்த்துவது வாளி வகை கதை பாடல்கள். அப்போ கதை பாடல்களில் நான்கு பகுதி: காப்பு, குரு வணக்கம், வரலாறு, வாளி. அடுத்து பல மொழிகள். ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் உயர்குலத்தினும் உயர்வு, நல்லொழுக்கம். பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே, நட்பண்பு. அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் என்பது விருந்தோம்பல். கெடுவான் கேடு நினைப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது நல்லெண்ணம். சிறந்த கருத்துக்களை சொல்வது பொன்மொழி. உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழி. அடுத்தது இனி வருவது புராணங்கள். பண்டைய தொல்கதைகளையே புராணங்கள் என்கிறோம். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஓர் உண்மையை கூற விளைகிறது என்று கூறியவர் மேக்ஸ் முல்லர். அதேமாதிரி புராணக் கதைகள் தங்களை உருவாக்கிய முன்னோர்கள் பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்று கூறியவர் இபி டெய்லர். அடுத்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள். பண்பாடு நெகிழ்வுத்தன்மையுடையதாய் விளங்குகிறது, தொன்மையானது. தலைமுறை தலைமுறையாக ஒரு சமுதாயத்தினரிடமிருந்து அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்படுவது பண்பாடேயாகும். பண்பாடு மாற்றத்திற்கு உட்படாது மற்றும் தன் அடையாளத்தை விட்டு செல்லும். அதேமாதிரி இதில் என்னென்னா நிலைத்தன்மை, நெகிழுந்தன்மை, நடைமுறை வாழ்விற்கு பயன்படுதல், முழு வளர்ச்சிக்கு உதவுதல், அனுபவ அறிவு. அடுத்தது ஆன்மீக அடிப்படை. இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக உள்ளது ஆன்மீகம். இந்திய பண்பாட்டின் ஆணிவேர் ஆன்மீகம். தத்துவ கோட்பாடு. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறுவது ரிக்வேதம். அடுத்தது அழிவில்லாத மதிப்பீடுகளின் நிலை. இதில் ஒன்றுன்னா நாம் பார்க்க போகிறோம். முதல்ல அன்பு. அன்பு என்பது ஒருவர் மீது ஒருவர் செலுத்தும் பாசமே அன்பு எனப்படும். இது இரக்கம், பரிவு, கருணை போன்ற பல சொற்களால் அழைக்கப்படுகின்றது. அருளின் அடிப்படையே அன்பாகும். அடுத்து சத்தியம். சத்தியம் என்பது உண்மை எனப்படுகிறது. உள்ளத்தில் உண்மை, வாயில் வாய்மை, உடலால் வருவது மெய்மை. இம்மூன்றையும் உள்ளடக்கிய சொல் சத்தியம். உண்மை, வாய்மை, மெய்மை இம்மூன்றையும் உள்ளடக்கியது சத்தியம். அடுத்தது தர்மம். தர்மம் என்பது அறம், ஈகை என பொருள் கொள்ளப்படுகிறது. அடுத்தது அகிம்சை. அகிம்சை என்பது கொல்லாமை என்பதே அகிம்சை. சாந்தம், மனநிம்மதியே சாந்தமாகும். அடுத்தது சகோதரத்துவம். மனித சமூகத்தில் அனைவரும் சகோதரரே. அடுத்து கடைசியாக கருணை. அனைத்து உயிர்களிடத்தும் செலுத்தப்படும் இரக்கமே கருணையாகும். அனைத்து உயிர்களிடத்தும் செலுத்தப்படும் இரக்கமே கருணையாகும். அடுத்தது பண்பாடு மற்றும் நாகரிகமும். இதில் நாகரிகம் என்ற சொல் நகர் எனும் சொல்லடியாக பிறந்தது. இதில் நகர் கூட்டல் அகம், நகரம், நாகரிகம், இது வந்து நாகரிகமாக மாறியது. நாகரிகம் என்பது புறவளர்ச்சியை கூறுகின்றது. பண்பாடு என்பது அகவளர்ச்சியாகிய ஆன்மீக உயர்வளர்ச்சியே உயர்வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைகிறது. அடுத்தது வாழ்வின் உறுதிப்பொருள். என்னென்னது? அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவை வாழ்வின் உறுதிப்பொருள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது இந்திய பண்பாட்டின் இயல்புகளுக்கான முக்கிய குறிப்புகள் வந்து இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.